ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்க ஆக்டர் ரேஷ்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் அவங்களுக்கு உடம்பு சரியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மைனர் ஹெரினா ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பேக் டு நார்மல் வந்துட்டாங்க, இப்போ வீட்டுக்குமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்ட விஷ் பண்ணேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸு கோஆர்டிஸ்ட்டு ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிரேட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் மென்ஷனாக பாக்கியலட்சுமி டீமர்ஸ் இருக்காங்க, நேராக போய் விசிட் பண்ணியிருப்பாங்க போல் ஃபேமிலியாக. ஸோ சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகி பேக் டு ஒர்க்குக்கு வரணும். ஸோ ஹெல்த் பார்த்துக்கோங்க மேம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ யார் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா, பாக்கியாவுக்கு இங்கிலீஷ் டீச்சராக வந்த ஆக்ட்ரஸ் சுந்தர்ஜா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் புஷ்பா வந்திருக்காங்க. இவங்க பாரதி கண்ணம்மா சீரியலில் சாந்தி கேரக்டர் பண்ணாங்க. ஸோ எப்பவுமே வெண்பா கூட ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இப்போ ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க. இன்றைக்கி எபிசோடுமே ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க, ஆனால் ரீசன்லாம் தெரில, பட் வந்து அஃபிஷியலாக வந்து இவங்க ரீப்ளேஸ் ஆயாச்சு. இன்றைக்கி எபிசோட் லெவல் தரமாக இருந்துச்சு. பாக்கி இன்றைக்கி தான் கொஞ்சம் உருப்படியான வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லணும், ஏன்னா அவங்க அவ்வளோ டார்ச்சல் பண்ணும்போது இதுவரைக்கும் எதுவுமே வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகல. இன்றைக்கி கோடீஸ்வரன் சார் கிட்டே போய் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் பாக்கியா கிட்டே பர்சனல் விஷயத்தை வந்து பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. ஸோ இந்த ஒரு ரீசனாக தான் வந்து ராதிகாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பழனியும் பாக்கி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கோபியோட மைண்ட் வைஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இனியாக்கு வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய்ட்டு சொல்லி தருவாங்க இல்லையா, அப்போ ராதிகா வேணும்னே பண்ண அந்த சீன்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி ஓவரால் எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு. தாங்க எழிலுக்கும் பாக்கியாக்குமான பாண்டிங். ஸோ பாக்கியா ஃபோனில் பேசும்போதே ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு எழில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க இல்லையா. ஸோ அதுதான் உண்மையான பையன் அண்ட் அம்மாக்கான உறவு. நாளைக்கு என்ன எபிசோட்ல நடக்குது அப்படிங்கிறத வெட்டி பார்க்கலாம். எப்படி கிடைக்கிறதுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.